கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, சிந்தித்து செயல்படு. உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. நீதிமொழிகள் 25:17. ஒரு கணவனும் மனைவியும் ஆலயத்தில் ஒரு இளம் தம்பதியினரை சந்தித்தனரும். அடுத்த வாரம் ஞாயிறன்று நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிற்கு அவர்களை அழைத்தனரும். இளம் தம்பதியினரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஞாயிறு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்களாம். காபியை குடித்து கொண்டே பேசி கொண்டிருந்தனர். நேரம் ஆக ஆரம்பித்தது. அந்த இளம் தம்பதியினர் பல மணி நேரம் பேசி கொண்டே இருந்தனரும். புதிய பட்டணத்திற்கு அவர்கள் வந்த விதம், புதிய பணியில் அவர்கள் கற்றுக்கொண்டவை, புதிய பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்கப்பட்ட பாடு, எந்த ஆலயத்திற்கு செல்லலாம் என்று தேடிய விபரம், பல் மருத்துவர் பொது மருத்துவர் இவர்களை கண்டறிய அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என பேச்சு இழுத்து கொண்டே போயிட்டான். வீட்டுக்காரர்களுக்கு உறக்கம் கண்களை இறுக்கியது. பல சமயங்கள் அவர்கள் பேச்சுக்கு இவர்கள் பதிலே சொல்லவில்லை, கொட்டாவி விட்டனர். கடைசியாக அந்த இளம் தம்பதியினரும் உறக்கத்தில் ஆழ்ந்தனர். எனினும் அவர்கள் வீட்டிற்கு செல்வதாக அவர்களுக்கு ஐடியாவே இல்லை. ஏன் இவர்களை வீட்டிற்கு அழைத்தோம் என்று வீட்டுக்காரர்களுக்கு சீ என்று ஆகிவிட்டதாம். கடைசியாக வீட்டு தலைவன் எழும்பி கைகளை விரித்து கொண்டு தன் மனைவியை பார்த்து, அன்பே, நாம் படுக்க செல்வோம், இவர்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா என்றனராம். ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேதவசனம் சொல்கிறது, உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே என்று சொல்கிறது. நம்மில் அநேகர் நாம் அண்டை அயலகத்தார் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ என்று எண்ணாமல் நாம் அவர்களுக்கு தொந்தரவான சில காரியங்களை செய்கிறோம். நாம் அப்படி இருக்கும்போது நாம் அவர்களுக்கு நேரங்களை நாம் களவாடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் சிந்தித்து செயல்படுவது நம் வாழ்வில் நன்மை பயக்கும். ஒவ்வொரு சிறு காரியங்களுக்கு கூட இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல விளக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் பக்கத்து வீடு தானே, நமது அயலான் தானே என்று நாம் சாதாரணமாக எண்ணாமல் அவர்களுடைய மனநிலைகளை ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்றபடி நாம் சிந்தித்து செயல்படும் போது நாம் நற்குணசாலிகளாய் வாழ்வது நிச்சயம். ஜபம். அன்பின் பிதாவே, தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உமது வேத புத்தகத்தில் எங்களுக்கு பல நற்காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இயேசப்பா, நல்ல குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை உமது வசனம் கொண்டு எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இயேசப்பா, உன் அயலான் உன்னை சரித்து வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டிற்குள் பிரவேசியாதே என்று சொல்லியிருக்கிறீர். இயேசப்பா, ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஆகாத சம்பாஷணைகளாய் ஆண்டவரே அயலகத்தாரோடு பேசி ஆண்டவரே அவர்கள் சலித்து வெறுக்கத்தக்கதான காரியங்களை நாங்கள் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே சிந்தித்து செயல்படுவதற்கு எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்தியறலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.